அண்டு குடும்பம் நல்லது தான், கல்யாணம் கட்டிக்கோ குழந்தையெல்லாம் பெற்றுக்கோ, அதை விட நின்றுடாத. பணம் நல்ல விஷயந்தான், ஏன் பண்ணு, ஆனால் நிறைய தான தர்மம் பண்ணு. சும்மா பூதங்காத்த புதையல் மாதிரி பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் மானிடர்கள் கூடுவிட்டு ஆவிடான் போன பின்னால் கூவி போகிறபோது நீ போச்சு வச்சு போனதால என்ன ஆகிடும், பூதமாயை அங்கேயே தான் சுற்றிக்கினே இருப்ப, அதுதான் பூதங்காத்த புதையலன்றது. அதனால் சேர்த்து வைக்காத. ஈத்துவக்கும் இன்பம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நமக்கு கிடைச்சத கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். கேர் பண்ணணும் மற்றவங்களுக்கு, ஷேர் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிறத. அந்த மாதிரி நீ பண்ண பண்ண உலகத்தில் பெரிய தர்மிஷ்டன் நீ தான். இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் மகான்கள், அதுக்காக தான் கோயில் குளம் இதெல்லாம். அண்ட் நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தன் வடாமச்சின்னுவான், நீ டிவி பார்த்துன்னு இருப்பே, அவன் ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணுவான், இப்படியே உங்கள் லைஃப்பெல்லாம் வீணாகிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் போகிறப்ப திருப்பியும் போகிறப்ப கடவுள் கொடுத்துருக்கிற இந்த மனித பிறவி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இதை வச்சு நீ எப்படியா தப்பிக்க பாரு. நான் தப்பிச்சிட்டேன். நான் வந்து 36வது வயசுலேயே தப்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பயே மரணம் கிடச்சிச்சு. என்னுடைய சிவசங்கரன்னு ஏதோ ஒரு வில்லேஜில் பிறந்து வந்த ஒரு வாத்தியார் குழந்தை 36வது வயசில் மோஷத்தை அடைஞ்சிச்சு. என்ன அற்றது பற்று என்னை உற்றது வீடு 36 இயரில் வந்துச்சு. இப்போ எனக்கு 72 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் 3 தடவை செத்து பிறந்திருக்கேன். 36வது வயசில் ஒரு தடவை, எவ்ரி 12 இயர்ஸ். நான் இந்த மாதம் சாக வேண்டியது, நிஜம் என் ஆயுசு முடிஞ்சு போச்சு. 72 என் ஆயுசு முடிஞ்சு போச்சு. ஏன்னா என் ஜாதகத்தில் அந்த டைம் சனியில் குரு, இந்த நேரத்தில் நான் போகணும். என்னுடைய பிபி 250, சுகர் 450, நான் போக வேண்டியது. ஆனால் கடவுள் பார்த்தார், இவனுக்கு இன்னும் எவ்வளவோ வேலைலாம் இருக்குது, இவனை விட்டாக்க நமக்கு வேறு அழைப்பு கிடைக்க மாட்டான், ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கணும் இல்லை. ஆனால் இன்னும் 4 வருஷம் எக்ஸ்டென்ஷன் எனக்கு இப்போ. ஸோ 76 வயசு வரைக்கும் இருப்பேன், ஒன்றும் கவலைப்படாது. ஒன்று ஒரு வழி இன்னும் 4 வருஷம் இருப்பேன். இல்லைன்னா எந்த 72 முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த மாதிரி நல்ல அமைப்பில் இருந்துச்சு. சனின்றது ஞானகாரகன், அதில் குரு புக்தி, அதனால் இதுதான் எனக்கு போக வேண்டிய நேரம். நீ வேணால் என் எக்ஸ்ரே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கோம், இங்கே இவங்ககிட்ட இருக்கும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பிரியறதுக்குள்ள இடத்துல பிளட் கிளாட் வந்திருக்கும். இதெல்லாம் நான் சொன்னால் நம்புற மாதிரி இருக்குது அவனுக்கு. அப்படி தான் ஐ எஸ்கேப். எனக்கு ஒன்றும் தப்பிக்கலாம் இல்லை, கூல், நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன். நீ எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, அவ்வளோ பூஜையும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? 11 கைலாச தரிசனம், 40 தடவை நார்த் இந்தியன் டெம்பிள், 60 தடவைக்கு மேலே சபரிமலை, இந்தியா முழுக்க வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றியாச்சு, இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டியாச்சு, எத்தனையோ 100,000 பேருக்கு நல்லது சொல்லியாச்சு, 24 மணி நேரம் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணியாச்சு, எத்தனை கோயில் குளம், என்ன சாதாரண விஷயமா? ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 6 கோடி ரூபாய்க்கு நான் தான தர்மம் பண்ணுறேன். மாதத்துக்கு இந்த அமைப்பினுடைய பட்ஜெட் 50 லட்சம். 50 லட்சம் என்ன, நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் இல்லை பேங்க்லேயே வாங்கினேன்? நல்லா அறிவு, அப்படியே மல்டிப்ளை பண்ணினே போவேன். அதுக்குள்ளே இன்கம் நானே தேடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் உனக்கு நான் என்ன சொன்னாலையும் புரிய போகிறதில்ல. வி ஆர் ஒன் ஆர்கனைசேஷன், ஒர் நாட் த்ரைவிங் ஆன் பேங்க். 1 ரூபாய் இந்த பேங்க்கில் நம்ம கடன் கிடையாது, எந்த காலத்துலேயும் வாங்கினதே கிடையாது. நிஜம், யாரை நம்பியும் இந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. ஒரு பாட்டு போடுங்க. யாரை நம்பி, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணுவார். இது சிவாஜி பாட்டானா? ஸோ ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிஒன். நிஜமாகவே சொல்கிறேன். இப்போ 20-22 பங்களா கட்டினு இருக்கும் நீலங்கரையில். ஆனால் அது போக ஒரு 20 கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்குது. இப்போ தான் 36 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த காலனி முடித்தேன். அத்தனை கோயில் அத்தனை செலவிச்சு இதெல்லாம் நான் ஃப்ளாட்டு போட்டு வச்சுருந்தா எவ்வளோ துட்டு வந்திருக்கும் நீயே சொல்லு. ஏதாவது அதுக்கெல்லாம் ஆசைப்பட்றேன்னா எல்லாம் கடவுள் இடம். பூச்செடி வைக்கிறது, அது பெருகிறதுக்கு ஆள் பண்ணுறது, வரவனுக்கு சோறு போடுறது, கக்கூஸ் வாடுறது, கோயில் கட்டுறது, எல்லா ஜனங்களும் உட்கார வச்சு நல்லது சொல்கிறது, பெரிய பெரிய யாகம் பண்ணுறது இல்லையா? யோசனை பண்ணிப்பார். ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல ஒரு பாபா ஆகிறது. உன்னால் நாம் அச்சீவ் பண்ணதில் 1/1000 அச்சீவ் பண்ண முடிஞ்சால் கூட நீ வந்து தயாராகிடுவே, இந்த யோகத்துக்கும் எல்லாத்துக்கும் தயாராகிடுவே. உங்களால் முடியறதில்லை.
நமக்கு ரொம்ப பந்தம் பாசம் இதெல்லாம் இருக்குதா அதுலேருந்து வெளிவர முடியாது. நான் தான் சொல்கிறேனே, ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை சீப்பு கழுவுறதுக்கு வச்சுக்கிறவங்க ஜனங்க எதையுமே விட முடியாது இவங்களால். ஹஸ்பண்டோட கீஞ்ச வேஷ்டியை வீடு தொடங்கிறதுக்கு வச்சுக்கோங்க, நல்ல வேலை. நான் சொல் 700 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கேன், ஆனால் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் நம்ப மாட்டேன். எனக்குன்னு கார் கிடையாது, ஸ்கூட்ரு கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது, எனக்குன்னு வீடு வாசலே கிடையாது. நான் ஏதோ ஒரு கஷ்டமில்ல தூங்கின்னு இருக்கேன், அவ்வளோதான். ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்பர்ட்டி அண்ட் வாட் ஆல் ஐ ஹேட் ஐ கிவன் டு த ட்ரஸ்ட். இப்போ எனக்கு எதாவது வெளியூருக்கு போகணும் வரணும்னா நான் ட்ரஸ்ட்டில் காசு வாங்குறது இல்லையா? ஒரு கொரியர் ஆஃபீஸ் அந்த காலத்தில் நான் ஆரம்பித்தது மோன் ரோடில், வாலாஜி ரோட்டில், திருநாள் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்க கொடுப்பாங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஏதாவது எப்பயாவது தானே போகிறேன், நான் டெய்லியாக போகிறேன். இல்லை காரு எங்கேயாவது போகணும் வரணும்னா ஏதோ நம்ம இவர் கூட்டின் போயிடுறாரு, இல்லைன்னா பார்த்துமே எங்கே கூட்டின் போய் இருக்கிற 2-3 பேரில் யாரோ ஒரு கார் குழந்தை நம்மளை கூட்டின்னு போயிடுறாங்க. எங்கன்னா போகணும் வரணும்னா இப்போல்லாம் லாங்கெல்லாம் போகிறதே நிப்பாட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு உடைமைகள் மேலும் பற்றில்லாத ஒரு நிலையில் உடையவன் மேல் மாத்திரம் பாசம் வச்சுட்டு வாழ்கிறதுங்கிறது உன்னால் முடிஞ்சால் நீயும் மோட்சத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும். எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எவன் வாழ்கிறானோ அவன் வானத்தில் இருக்கும் தெய்வத்துக்கு சமமாயிடுறான். நான் சாதிச்சிட்டேன், 3 சைக்கிள் முடிச்சிட்டேன் நான். 36 வயசில் ஆரம்பித்து இப்போ இந்த 72 வயசுக்குள்ளே 12 வருஷம் தாண்டிட்டேன் நான். இப்போ 4 வருஷம் எக்ஸ்டென்ஷன். என்னுடைய 76வது வயசில் ஐ காட் அன் ஆஃபர் லெட்டர், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட என்று வள்ளலார் சொல்வார். உலகத்தில் பிறந்தவங்கெல்லாம் ஜோதி ஆகணும், நான் ஜோதி. அதனால் ஏன்னா என்னுடைய பரிணாமமே ஜோதி ஐப்ப ஜோதியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே மேலே வந்தோமா இன்றைக்கி பூர்ண பிரம்மமாக இருக்குது என்னுடைய ஆத்மா உள்ள. இதெல்லாம் சொன்னால் நம்பரும் இருக்குதா இல்லையா? ஆனால் நான் ப்ரூஃப் காட்டுறேன், விஞ்ஞானபூர்வமாக ப்ரூஃப் காட்டின்னு தானே பேசியிருந்துருக்கேன். ஏற்கனவே நான் சூரியனில் தான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒன்றே நான் கிளார்க்கு வேலைக்கும் ஹெட் கிளார்க் வேலைக்கும் மேனேஜர் வேலைக்கும் அலையிறீங்களே தவிர கழுவில் ஆகணும்னு ஆசைப்படவே மாட்டேன்றீங்க. இந்த கண்ணில் புசுலுக்கு அதில் தலையில் பேனு, இரு வாயில் கப்பு, மலை மூத்திரை வச்சுருந்துக்கிற இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு எப்போ பாரு அலையிறீங்களே தவிர இதுலேருந்து வெளியே வரணும், நாம் ஜோதி ஆகணும், ஜோதி சுயம் ஜோதி பரம், அந்த மாதிரி ஆசை எத்தனை பேருக்கு வருது? தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். இந்த உலகத்திலே கூட்டாட்சின்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்க எவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலகத்தை பிடிச்சிருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தப்பிக்கிறது கஷ்டம். அற்றது பற்று என்னை உற்றது வீடு. எழுத்தாளர் சுஜாதா சொன்னார், இவ்வளோ பெரிய விஷயத்தை பாபா ஒரே வரியில் சொல்கிறாரு, விடு வீடு விடு எல்லாத்தையும் விடு வீடு மோட்சத்துக்கு போன அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் ஜனனுக்கு புரிய போதும். ஆனால் நீ இப்போத்துக்கு சந்தோஷப்பட வேண்டியது, இவ்வளோ மோசமான கலியுகம், யாரும் எதையும் விட மாட்டேங்கிறான். நான் தான் சொன்னேனே, ஒரு உடஞ்ச டூத் ப்ரஷ்ஷை சீப்பு கழுவுறது வச்சுக்கிறான், அண்டு வெள்ளை வேஷ்டியை மாப்பிங்க வச்சுக்கிறாங்க, எதையும் விட மாட்டாங்க. நிறைய பேர் ஊடு மாத்துற போது அவன் லாரியை கொஞ்சம் எட்டிப்பாரேன், எல்லாம் பழைய துடப்பம் மரம் உடஞ்ச சாமானு இதோ லாரியிலையும் எதையும் தூக்கி வர்றாங்கப்பா. பாவம், எதையும் விட முடியாது இவங்களால். அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கினே இருப்பான். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற உலகத்தை எப்படி நீ தப்பிச்சிருவேன், எப்படி பற்றற்ற நெல்லின் அழிவை? இதுதான் ஆன்மீகம் என்பது. அதனால் இந்த மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு உடம்பு கொடுத்து அவ்வளோ பெரிய கடவுள் குடியிருக்கிற கோயிலாக இதை நம்ம மாற்றிட்டா இதை விட சந்தோஷம் என்னாகுது? நீங்கள் எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷம் நினச்சிக்கிட்டு அது பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியல. புராணங்கள் எல்லாம் பெரிய பெரிய கதைலாம் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன் அந்த கதையை கூட. வைகுண்டத்துக்கு போனார், அங்கே பெருமாள் ஈ ஓட்டின்னு உக்காந்துருந்தார். நானே பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் பார்த்துட்றேன் டெய்லி இல்லை. பெருமாள் ஈ ஓட்டின்னு உக்காந்துருந்தார். நான் என்ன பெருமாள் இப்படிக்கிற வைகுண்டம் ஜகஜோதியாக இருக்குன்னு பார்த்தேன். எங்கப்பா அந்த கலியுத்த ஜனங்கள்லாம் வரவே மாட்டேன்றாங்க, எனக்கு கேட்குறதே இல்லை நான். அப்போ பெருமாள் சொன்னார், நம்ப மாட்டேன்ற இல்லை நாரதர், பூமி போய் நீ யார் வேணால் கூட்டுவான், எந்த கேள்வியும் கேட்காம நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றேன் வைகுண்டத்தில்னார். நாரதர் பூமியில் வந்தார், இவங்களுக்கு கேட்டார் அவங்களுக்கு கேட்டார் அவங்களுக்கு கேட்டால் வைகுண்டத்தில் வேகன்சிக்கு இது வரீங்களான்னு போயா அப்படின்னாங்க. ஒரே ஒரு கிழமை வந்துடும்,
वर्ण उठकूड़ा गपन कई पिछड़ी नर्दर आना अब ऐन और कल्याण पड़ी पाटे वंरना सर पैन कल्याण आने वर्दर पटेर पैन कल्याण आज नारदर ताता वरियान इले और पेरे कुंद पात वर्व नारदर अनार पेरे कुंद पात पात पोन उड़े ऐ पैन व्यापारमे कर्ण तेरमाटा कड़वे नारद मन सोचा इला मंड नाय अंत बंद पासम अंद वीटे नाय इवन ताता नायम अंदर पास वाले और सीमा अल नाय मारे पाटल और विलियो हीरोनो नाय माचिव एम के राधा नाय आड़ मचाऊ पात पड़ेंगे और पाट पड़ें प्रवीण तरीमान पाटे ओ गॉड पाड़ा उदोर सीम वेल नहीं कुल ना कुछ नहीं पाड़ना ना पाटे ओके लिरिक्स मचा उन्न पात मांगी पोन नाय मेल आश वा मचा उन्न पात नाय मेल आश वे अंदमाना नाय वा आना पिने यामें ताता नाय वन एल कल अड़क्रांग नाता ना सच कैकुंड पर दिव्य दर्शन उप मारी नाय मारे अड़वा उ अदक बुद्धि वह यार अच्छा पेरन दान अच्छा इवन तीत मुड़ा इतना अट्ठी कैडनो वैफ अब पोट नाय पड़ा अलू से नारद पारा वोट कह ना सन्नपे कैकाम कल वांग नायकान वापल वैकुंड नारद नहीं सुलता करेक्ट ना वं कना पोट नाय अंदर पात ना आम पिना वा इत स्वर्ग अगे वो इना पड़े पया विडा इप्डा जनगल पुनरबी जन जननमी मन उल्तेटी कष्टपटी आना आसर पटे विडाय ची ची मनमे उन के वाला उड़े अब ये उल्ते स्वर्ग अदा केटी एद ना वरीला उ मोक्ष आशपड़ अल्वक विडिया यादनिन यादनिन नोदनिन एलतमें वाला नहीं ऐटान उन्ना कष्ट अदको यदि नहीं पिछड़ी वरी अल उ पटर एलाटे आना लास्ट कड़वल मेल मत आसवे कड़स रमणर एपी का रसीद कीचारो अंदमि अंद अस कड़वल मेलिया येसुनाथ विटार इन सुन अंदमि विड़ मेल आसमें वि अब नहीं उलगत वरमाटे नहीं वो उलग उलिनेरी वलार उलगत एलोम ज्योति अड़म उलगुर्लिनेरी ज्योति सुयम उन ज्योति कंपि ज्योति परम अगर ज्योतिया नहीं मारी ज्योति सुयम ज्योति परम ज्योति आगे मनि वाक लक्ष्यम तरे मीन उलगत व अब डार्विन थियरी ऑफ एवोल्यूशन अर्म आम वरा इन आई 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 अद अरी मानिड पेवी अड़ी अरीदरि मानिडर अरी मानिडर पाल मुसुल इलाम पद कष्ट अभी वो दानम तपम ताम से वानवरना नान पड़ो नवम पड़ो अब वानवर नाटे वेकनसी उन्का वरपोन तरल
So Tarimina Vanda Nam Parinamo Valachil Vinmina Margara Varikanda in the Valkai. The Vinmina Maritana Olineri Petri Vitai. Ulagathil Piranda Nee Aridagiya Manir Vadambi to Kundu Dana Saidu Tavan Saidu Vana Ulagathil Nakshatramaita Urisha Urishu or a Pondati Arendadi Niki Ningalan Kalan Manikarabodu Ami Meshi Arendadi Katranga. Our Rishi Patini Kanangatan Allape Ruangi, our Nashatram I put down. Duruan, Appa Laupon Lien Puyokanda, and now Opa and Dakalaman Yang Amaset Buddha. Narasana in the Pangaragara Mude, Permal down Kapana, Abdeo Kanda, Ni Duru and Ashatram I put down. Ur Vadan Sagar and Ertle. அவனுக்கு நாலு இது ஹெல்ப் பண்ணிச்சான் மான்கள் அந்த நாலு மான்களும் ஒருத்தனுக்கு எங்களை சாப்பிட்டு நீ மரத்தடியில் விருந்தாளி அதிதி தேவோபவ விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தேன் வேண்டர் பாட்டுன்னு கோஆபரேட் பண்ணதுனால ஆகாசர் இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் அந்த நாலு மான ஒரு நிமிஷம் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சான்ல அந்த வேடன் முருகப்பெருமானுடைய அவதாரமாகிய குகனாக பிறந்தான் ராமாயண காலத்தில் நீ red ice water or bull pagre, Arudra and Shantan, Aduadu Pasu, the Velatil Irinda, the Tavanerile, Arudra Ipuchi, Amar Niumawai. The Velatil Ningana and the Nashatrangalagaringa, Velakui Terralam, Woli Neri, Ningana, Windmin Galavirgil, Ningal Chandaragulum, Suriagulum Avirgil, Varta Sapra the Rigore, Patniagda, Ada Sabulama and the Sabulamanergum. Saab tu wadna muk puri ke wakan keran wey ye ayu wajib dumbu nuk denga wonnu mananu. Anan ni, naa solra nile ade naa walak tu segera anu boici thale. Naa walak segera anu boici mudi. Inda bandha pasai erker wey kum naal torakar tuk mudiya. Yana unu kinnu rombal ay wajib rombal ay. Asila mati indra. Ida allam bedakar tuko. Apo unu kin naa solra nile allam puri arnbeko. என்னால் விட முடிஞ்சது 36 வருஷத்துக்கு முன்னாலேயே உன்னாலேயே முடியாது இல்லையா எனக்கு தான் மனைவி மகன் மகள்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு தான இந்த நிலையை நாம தொடறோம் உன்னாலே முடியும் என்னால முடியா உன்னால முடியாதா என்ன சோ இட்ஸ் பெட்டர் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் இன் தீஸ் லைன்ஸ் இன் தீஸ் லைன்ஸ் இந்த நிலைகளை தான் நீ யோசனை பண்ணமே தவிர திருப்பி திருப்பி உலகத்தில் என்ன ஆகி என்ன பண்ண போறேன் இல்லையா நீ என்ன பதவி அடைஞ்சாலும் நிக்க போதா அதெல்லாம் Umbar Baravun, Tirithanigi, Maramel, Irupark, Tumbakuda, Yedika, Malavala, Waiti, Valapadriki, Alum Pagalu, Maragin Dry, Sivakani, Chera Kardagilai, Sivanudi, Palamagi, Jana Palamagi, Murganadi, Nununununda, the Valagatila Kalanagi, the Kuan, the Advent Serile, Wife Serile, Vyabar Serile, Manager Serile, the Lara is with you when you dig it. Yellan Ali, Sugatlan, who pocket the bed Raja. The Avanapati Unigina. நீ யாரெல்லாம் நினைச்சீங்க எல்லாம் சுர்காட்ல உனக்கு பக்கத்து பக்க நெய்பர் இவங்கள பத்தி எல்லாம் நினைக்காத அவங்கவங்க அந்த வழிக்கு அவங்கவங்க போவாங்க ஹெல்பன் கிட்ட சொன்னாலாம் ஏங்க உங்க மச்சான் எப்போ பாரு நான் சாமி ஆயிடுறேன் சாமி ஆயிடுறேன்னு சொல்கிறான் அப்படி அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாண்டியா வான்ட்டு வைஃப் கேட்டாலும் யாருங்க ஆவாங்கன்ட்டு இவன் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட் அவர் தான் துண்டுத்துக்கு தோல் மேல் போட்டுனேன் போயிடே தான் ஐயோ வேணாம் இப்படி தாண்டி ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு வடிவேலு பாஷையில் சொன்னால் நல்ல பிளான் பண்ணி சாமியாராக முடி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷத்தில் சாமியாராக முடியும் என்ன ஒரு ஓலை நறுக்கு கிடைக்குது அது ஏறி இருக்குது சிவனே பிள்ளையாக வந்தார் பண்ணத்தாருக்கு திருவெண்காடன் அவன் பேர் அதில் ஏறிட்டான் உடனே எனக்கு அற்றது பற்றேன் ஊற்றது வீடு என்னன்னு சொன்ன புரிஞ்சு போச்சு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே நீ இவ்வளோ பெரிய கப்பல் வியாபாரியாகிற நீ வியாபாரம் பண்ணி கோடி கோடியாக சம்பாரிச்சா காது வலிஞ்சு போன ஓசி கூட உங்களோட வராது நான் என்னான் போட்டார் சிவன் பிள்ளையாக வந்தார் உடனே எல்லாத்தையும் விட்டு கோமனம் கட்டி போய் மரத்தில் உக்காண்டான் அந்த மாதிரி ஞானாக தான் உண்டு நீங்கள்லாம் கூட பட்டணத்தார் தான் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிறீங்களே மதராசா பட்டணத்தில் இருக்கிறீங்க சஜஸ்டிவாக ஒரு காருக்குள்ளே ஹீரோ ஹீரோயின் பாட்டு போடுவாங்க ரொம்ப மொக்க கெட்ட பாட்டு ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே நீ ஏதோ என்ன தப்பா நினைச்ச நான் அப்படி சொல்லவே இல்லை
இந்த பாட்டு யார் யார பாத்து பாட தெரியுமா அகஸ்திய முனிவர் பாணினிங்கற இன்னொரு சாமியார் பாத்து பாடுனது ஏன்னா சமஸ்கிருத மொழி இருக்குதே அத உலகத்துக்கு கொடுத்தவர் பாணினி தமிழ் மொழிய உலகத்துக்கு கொடுத்தவர் அகஸ்திய பெருமான் அன்ல அகஸ்தியர் பாணினி பா சொல்றாரு ஆரிய உதிரிகள் உன்னது என்ன சான்ஸ்கிரிட் திராவிட உதிரிகள் என்னதுனே என் தமிழ் ஆரியன் திராவிடன் ரெண்டும் கரகட்டுமேனா வா சிவபெருமான் கிட்ட போய் நீ சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்லு நான் தமிழ்ல தேவாரம் சொல்றேன் நீ தப்பா நினைச்சல்ல என்ன இப்படிதான் அவங்க பிரச்சனையே